சர்க்கார் அப்படின்ட்டு நேற்று நம்ம சர்க்காரில் தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு இன்னை வரைக்கும் அது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல போகிறேன். என்னன்னா சர்க்காரோட கதையை நான் சொல்லட்டுமா? கதை அதை ஏற்கனவே பாக்யராஜ் சார் வந்துட்டு மொத்தமாக சொல்லிட்டாரு. கிளைமேக்ஸ் முதல் கொண்டு இப்போ எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும். நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் சொல்லி அசிங்கப்படுத்த போறீங்க. இல்லை இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து ஒரு முக்கியமான இது. எப்படி தெரியுமா, ஹீரோ வந்து வந்து ஓட்டு போட போகிறாரு. ஓட்டு போட போகும்போது உள்ள அவரோட ஓட்டை யாரும் போடலை, கவனிக்கணும், அவரோட ஓட்டை யாரும் போடலை. எப்படின்னா அவருக்கு அங்கே ஓட்டே இல்லை. இந்த இடத்துல ஏன்னு கேட்கணும, இதை ஏன்னு வேற கேட்கணும். சரி ஓகே, ஏன் ஏன் அப்படின்னா அவருக்கு ஓட்டு போடுற வயசே வரல. அப்படி ஹீரோ கோபத்தில் கண்கள் சிவந்த கண்ணம் துடிக்க அப்படியே வெளில வந்து நிற்கிறாரு. வெளில வந்து நின்று அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறாரு. அது அப்படியே மேலே போய் எதிரி நாட்டுடைய ஃப்ளைட்டை வந்து அடிச்சு நொறுக்கிறது. அந்த இடத்துலதான் ஓபனிசா கஜாம் புஜாம் லஜான். இந்த கதையை நான் சொல்லலை, ஏழுமலை வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு முகநூல் முதல்வர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இது இந்த கதையை சொல்லியிருந்தாரு. இப்படி ஆளுக்கு ஒரு வருஷனா சர்க்கார் கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல சொல்ற குண்டில் தம்பி சொன்ன மாதிரி சர்க்கார் கதையை அக்கு வேற ஆணி வேற நம்ம ஸ்கிரீன் பிளே மன்னர் பாக்யராஜ் சார் சொல்லிட்டாரு. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? என்ன நம்பிக்கை? முருகதாசோட ஸ்கிரீன் பிளே மேல துப்பாக்கியாக இருக்கட்டும் கத்தியாக இருக்கட்டும் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுவார். அவருடைய திரைமொழி அப்ரோச் வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்கும், டீட்டெயிலிங்காகவும் இருக்கும், நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பைடரை விட்டீங்களே, ஸ்பைடரு சரி, அந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் வரல. நான் விஜய்க்கு சொல்கிறேன், விஜய்க்கு வந்து கொஞ்சம் அவர் இப்போ கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், விஜய்க்கு எப்போதுமே கொஞ்சம் மெனக்கெட்டு உழைக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன தான் பாக்யராஜ் சார் சொல்லியிருந்தாலும் விஜய் ரசிகர்களோ முருகதாஸ் ரசிகர்களோ கவலைப்பட வேண்டியது இல்லை. நிச்சயமாக சர்க்காருடைய திரைமொழி வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஆமாம். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இது என்னோட கதை, இது என்னோட கதைன்னு பல படங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. ஆமாம், தாண்டவம் இப்போ கூட 96 அந்த படத்துக்கு 96 இன்னும் 96 படத்துக்கு மேலே அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருண் அவர் மட்டும் எப்படி ஜெயிச்சார் இந்த விஷயத்தில்? ஜெயிச்சார் அப்படின்னா அதாவது எதுவுமே இந்த சொல்லுவாங்க டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம், அது கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறதுக்கு வருண் ராஜேந்திரனுடைய ஒரு முக்கியமான இது. என்னன்னா நேற்று நம்ம சொன்னது தான், அவர் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி வச்சுருந்தார், அவருக்கு அந்த டாக்குமெண்டேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அவர் ஜெயித்தார். சரி, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத விளக்கத்தை? ஆமாம், ப்ரொசீஜர் என்னங்கிறது நம்ம வந்து இப்போ தான் நம்ம டைரக்டர் விஜய் சார்கிட்ட கேட்டோம், வெள்ளித்திரை படத்துடைய இயக்குனர் மொழி படத்துடைய வசனகர்த்தாவிட்ட கேட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் முதல்ல கதையோட கருவை ஒரு ரெண்டு பக்கத்தில் ஸ்னாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து இந்த கேரக்டர்களோட தன்மை, குணாதிசயங்கள் சொல்லுவாங்களா வில்லன்னா சைக்கோ அப்படி, இந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டர்களோட தன்மை எல்லாத்தையும் நீங்கள் தனியாக அடுத்து எழுதிக்கணும். அது இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே படத்துடைய மொத்த திரைப்படிவத்தையும் ஒரு 55 சீன்ஸாக எடுத்தால் போதும். சீன் அது திரைக்கதை நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ உதாரணத்துக்கு வந்து கத்தி படத்தில் விஜய் வந்துட்டு மக்கள் முன்னாடி ஒரு 4 பக்க டைலாக் பேசுவார், அந்த 4 பக்க டைலாகே நம்மளுக்கு எழுதி கொண்டு போயிருவாங்க. அப்படிலாம் கொண்டு போட்டான், சும்மா இந்த மாதிரி வந்து மக்கள் முன்னாடி மீடியா முன்னாடி விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் கார்ப்பரேட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் விஜய் வந்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எழுதிக்கிட்டா போதும். அப்படி எழுதிட்டு ஒரு 55 சீன் எத்தனை சீன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிட்டு பக்காவாக அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அங்கே என்ன முறைனா, அதுக்கு முன்னாடி அவர் ஏதோ படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ரைட்டர்கிட்ட வேலை ரைட்டர்கிட்ட வேலை செஞ்சுருக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு அங்கே போய் கேட்கணும். சரி, என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே, இப்போ வந்துட்டு இந்த போய் கேட்கணும்னு சொல்கிறீங்களா, அது எங்கே கேட்கணும்? இப்போ வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு படம் பண்ணுறாருன்னா ஆமாம், டைரக்ஷனுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கும். ஆமாம், அங்கே போகணுமா? ஏன்னா இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட்டர்ஸ் கவுன்சில் டிசைட் பண்ணி. ஆமாம், ரைட்டர்ஸ் கவுன்சில், டைரக்டர் யூனியனில் வந்துட்டு கதை ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது, அங்கே அதெல்லாம் கிடையாது. கதையை ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து எல்லாருமே ரைட்டர்ஸ் யூனியனில் தான். இப்போ முருகதாஸ் கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருல சர்க்கார் கதையை, இதே சர்க்கார் கதையே வரன் ராஜேந்திரன் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இல்லையா. அது வந்து ரைட்டர்ஸ் யூனியனில் மட்டும்தான் கதையை ரிஜிஸ்டர் பண்ண முடியும், அங்கே வந்து முதல்ல அசோசியேட் மெம்பராக சேரணும். அது சேர்றதுக்கு ஒரு தொகை ஒன்று அவங்க நம்ம கட்டணும், கட்டிட்டு முதல்ல அசோசியேட் மெம்பராக சேர்ந்துட்டு நம்மளுடைய கதையை வந்துட்டு மொத்தமாக இப்போ சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க, ஃபுல் பண்ணி எழுதிட்டு கொண்டு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பக்கத்துலேயும் இப்போ நம்ம கூட நம்ம கம்பெனி எடுத்த நாகேஸ்திரி இறங்க படத்தை கூட நம்ம அப்படி தான் பண்ணியிருந்தோம், எல்லா பக்கத்துலையும் பக்காவாக சீல் அடித்து ஒரு இது பண்ணி சீல் வச்சு நம்மளை கொடுத்துருவாங்க, நம்ம அதை எடுத்துக்கொண்டு பத்திரமா வச்சுக்கணும், அவங்ககிட்ட கதை இருக்காது. பிறகு இந்த கதையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இதை எடுத்துக்கொண்டு கொடுத்த பிறகு அவங்க உடச்சி பார்த்துட்டு இந்த பிரச்சனைக்குரிய அந்த படத்துடைய கதையும் பார்ப்பாங்க, இதையும் பார்ப்பாங்க, ஒப்பிட்டு இருந்தால் இது கோர்ட்டுக்கு போகும். இதுதான் முறை.
ஸோ உதவி இயக்குநர்களெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்பராக அதுக்காண்டி இப்போ சொன்ன மாதிரி கதையை ரிஜிஸ்டர் பண்ண சில பேர் என்ன 500 பக்கம் எழுதி வச்சிருப்பாங்க, அது ஒவ்வொரு பக்கத்துக்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சரியாக வருண் ராஜேந்திரன் செஞ்சது தான் அவருடைய முதல் வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ எழுத்துங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இந்த விஷயத்துல தெரியுது. அதாவது எழுதுறது ரொம்ப முக்கியம், அதை கரெக்டாக பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப. சரி, இப்போ வந்து ரைட்டர்ஸ் யூனியன்ல பதிவு பண்ணணும், அதுதான் வந்து காப்பிரைட்டுக்கான ஒரு கரெக்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வந்துட்டு இன்னொரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா சீப்பஸ்ட் வே ஆஃப் காப்பி ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் இதுக்கு ஒன்று உண்டு. அப்படியா? ஆமாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட்டுங்கிற டீட்டெயில் என்ன நான் சொல்கிறேன், இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாங் ஒன்று போட்டிருக்கீங்க, அதை வந்து ஒரு சிடியில் வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். ஒரு கேள்வி, சிடி வந்து இதில் அனுப்பலாமா? அனுப்பலாம் அதான் முழுசாக சொல்கிற கேளுங்க. சிடியை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கணும், பாட்டோட வரிகள் அது வந்துட்டு இது கூடுதலாக வந்து ஒரு ரைட்டர் ஒரு பேப்பரில் ரைட் அப் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அந்த அது ரெண்டுத்தையும் ஒரு கவர் பண்ணிக்கணும். அந்த இதை நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு போய் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அவங்க வந்து சீல் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி சீல் பண்ணி அவங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த காப்பியும் க்ளோஸ்டாகவே இருக்கணும். இது உங்களோட ஒரு சீப்பஸ்ட் வே ஆஃப் காப்பி ரைட். ஓ ரைட் ரைட். இது சமீபத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நம்மளுடைய அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் அப்படி பண்ணி வச்சிருக்கதா கேள்விப்பட்ட 120 பக்க கதையை வந்துட்டு அப்படி பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி இதுவும் ஒரு நல்ல, நம்ம இதுவும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பேசிக்கலாம், அலைஞ்சி காசு கிசை கேட்டாமல் கேட்டாமல். ஆனால் என்ன இதில் ஒரு சிக்கல்னா, யூனியன் ஒரு அமைப்பு இருக்கும்போது அவங்க நம்ம சப்போர்ட் சப்போர்ட்டுக்கு நல்லா கவர்மெண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சும்மாயே ஆள் இருக்காது உறங்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் பாடலாசிரியர் வைரமுத்து வந்துட்டு அவர் இந்த காப்பீட்டு செய்யறதை மட்டும் சொல்லலை, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பதிவு பண்ணுறதுல கொஞ்சம் கரெக்டாக இருப்பார் அப்படின்றது உண்மை. அதுக்காண்டி வேறு எந்த பதிவையும் கேட்டுருக்கோம். ஏன்னா நிறைய பதிவுகள் இப்போ அவரை நோக்கி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எதுவுமே இன்னும் ஆணித்தரமா, அதாவது வழக்குன்னு வந்தப்பறம் தானே ஒரு முடிவுக்கு வரும். அதனால ஆனால் சமீபத்தில் ஒரு நடிகர் கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காருல, பரியேறும் பெருமாளில் பரியனுடைய மாமனாராகவும் வைரமுத்துக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிக்கிட்டு என்னங்க பொண்ணை தானங்க கூப்பிட்டாரு, பொண்ணை கூப்பிட்டு அதுல என்னங்க தப்பு இருக்கு, என்னமோ பையனை கூப்பிட்ட மாதிரி பேசுங்க அப்படின்னு. வைரமுத்து அவர் பண்ணாமா அப்படி வாமா வந்து வீட்டுல காபி போட்டுதாமான்னு கூப்பிட்டா தப்பு கிடையாதுங்க. அதாவது என்னன்னா, இப்போ அதுல ரெண்டு அந்த அது விஷயத்த கொஞ்சம் சைக்காலஜிக்கல் படி பாக்கணும். நீ என்கிட்ட வேலை செய்கிற, நீ என்கிட்ட வேலை செய்கிறங்கிறத வந்துட்டு வேலை செய்கிறங்க கட்டி உன்னை நான் என்ன இதில் உன்னை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. நீ உன்னுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு சைக்காலஜிக்கலாக இப்படி இதை கேட்டால் அவனால் மறுக்க முடியாது அப்படிங்கிற, உனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு தெரிஞ்சாலும் இதை அவனால் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, அது கூட குற்றம் தான். கண்டிப்பாக நம்ம வைரமுத்துக்கு இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல, இன்னும் எவிடன்ஸ் எது இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க சினிமா இன்னும் ஆதாரபூர்வமாக எதுவுமே அவங்க நிரூபித்த மாதிரி இன்னும் தெரியல இல்லையா. அதனால சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு மாரிமுத்து அவர் சொன்னது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியதான். சித்தார்த்து வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாரிமுத்து சார் வந்து பரியேறும் பெருமாள் நல்லா நடிச்சிருந்தார், வில்லனா நடிச்சிருந்தார், ஆனால் நிஜத்துலேயுமே ஒரு வில்லன் தான் போல, அவர் பதிவு கண்டிக்கத்துக்குது அப்படின்ற மாதிரி சித்தார்த்து சொல்லியிருக்காரு. ஆனால் சித்தார்த்து ஆரம்பத்துலேருந்தே சின்மையி இந்த பெண்களுக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பிரகாஷ் ராஜ் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இது நம்ம பார்த்துட்டு வர விஷயம் சரியா. இப்போ புதுசாக ஒரு செய்தி, மாயா கிருஷ்ணன் ஒரு சீரியல் எல்ஜிபிடியை சப்போர்ட் பண்ணுற விதமா, அவங்க மேலே ஒரு சக நடிகை சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வந்துட்டு அனன்யா, ஆமாம் அனன்யா சொல்லியிருக்காங்க, என்னை வந்து ஒரு அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் என்னை பயங்கரமாக அவங்க துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது முதல் முதல்ல நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலேயா தமிழ்நாட்டிலேயான்னு தெரியல, தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல ஒரு பெண் இன்னொரு பெண் மேல பாலியல் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறது இதுதான் மேல. அந்த படத்துல சொன்ன மாதிரி இன்னும் நாட்டுல என்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் பரமேஸ்வரா. அது நாட்டுலங்கிறது சினிமாலையும் பிறந்தோம், நம்ம ரியல் லைஃப்ல என்னத்தெல்லாம், அதாவது ரியல் லைஃப்ல, இப்போ ரியல் லைஃப்ல இப்போ உதாரணத்துக்கு ராஜலட்சுமின்னு ஒரு தலித் சின்ன பிள்ளைய நாசம் பண்ணாங்க, ரியல் லைஃப்பில் அது நடந்திருக்கு. ஆனால் யாராவது அதை பற்றி பெருசாக பேசுகிறோமா? நம்ம உள்பட நம்ம கூட எடுத்தோடனே சர்க்கார பண்ணி பேசுகிறேன், யாராவது பேசுகிறோமா? ரியல் லைஃப்பில் நடக்கிறத பெருசாக வெளியே காட்டாது, காட்ட மாட்டாங்க யாரும், பெரும்பாலும் வெளியே தெரியாது. ஆனால் சினிமாவில் நடிக்கிறது ரியல் லைஃப்பில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், அதில் தான் சினிமாவுடைய பரமாசாபமானே தெரியல. சரி ஓகே, இப்போ சர்க்கார் பற்றி கூடுதலாக எதுவும் இன்ஃபர்மேஷன்
கூடுதலாக இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை பற்றி, அதாவது ஏன் இப்படி அவசர அவசரமாக சமரசம் எல்லாம் பண்ணாங்கன்னா, படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்ரு தேட்டர் பிரச்சனைகள் அது வந்துடும், படத்தோட வியாபாரத்தை பெரிய லெவலில் வியாபாரம் ஆயிருக்கு. ஏன்னா படத்தோட ரிலீஸை நாளைக்குன்னு வச்சுட்டு அந்த டைமில் வந்து தேட்டர்காரங்க சேர்ந்து பணத்தை வாங்க முடியாதுங்கிறதுனால கடைசியில் தலைவா படத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பைரசின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, என்னன்னாலும் பண்ணுவாங்க. தலைவா படம்லாம் ரிலீஸுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாரோட ஃபோன்லையும், அதுக்கப்புறம் தான் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஏற்கனவே நிறைய சவால் சர்க்காருக்கு இருக்கு. ஏன்னா கதை வந்து இல்லைங்க, அது விஜய் படனாலே அது சவால் தான். ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டாங்க, சிகரெட்டை பிடிக்காருனாங்க, டீசர் வெளியிட்டாங்க, ஐயோ இவ்வளோ அரசியல் இருக்கு, பழக ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் தாக்குறாங்க, அதுதான் ராதா அரவி பழக இருப்பியா அப்படின்னு ஒரு குண்டதுக்கு போட்டாங்க. ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசினார், அதை பற்றி நிறைய விவாதம் டிவியில் நடத்தினாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் அறிவிச்ச பிறகு இப்படி ஒரு பிரச்சனை, அது விஜய்க்கு அது காலங்காலமாக அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சவால் தான். அப்போ கிளைமேக்ஸில் வந்துட்டு தளபதி சிஎம் ஆயிடுறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து சொல்லியிருக்காருல ஆடியோ லான்ச்சில், நான் வந்து படத்தில் முதல்வரெலாம் கிடையாதுங்க அப்படின்ட்டு. அப்படி ஒருவேளை முதல்வர் ஆகிட்டா அவர் யார் மேலே கேஸ் போடுவார் தெரியுமா? யார் மேலே போடுவார்? அவர் படம் மேலே யாரெல்லாம் கேஸ் போடுறாங்களோ அவ்வளோ மேலேயும் கேஸ் போடுவார். தேவராட்டம் டீசர் பார்த்தியா? ஆமாம், இன்னொன்று, அதை நானும் தேவராட்டம் முன்னாடி நான் ஒன்று சொல்ல நினச்சேன். தேவராட்டத்துக்கு முன்னாடி முத்துராமலிங்கத்தில் சமாட்டம் போட்டார். ஆமாம் ஆமாம், அது வந்துட்டு டைட்டில் அப்படி வச்சே வந்துட்டு எதை பற்றி அந்த கதைகள் சுற்றிச்சுன்னு தெரியும். ஆமாம், இதில் டைட்டிலே டைரெக்டாக வச்சுருக்காங்க. டைரெக்டாக வச்சுருக்காங்க, அதாவது இப்போ நம்ம இது டைட்டிலை வச்சும் டீசரை வச்சு மட்டுமே நம்ம குறை சொல்லிட முடியாது. இது அப்படிப்பட்ட படம் தான். பொதுவாக இதில் சைக்காலஜிக்கலாக இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னென்னா, இப்படி ஒரு ஜாதி பெயரோட ஒரு ஜாதியை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் மக்கள் மனசில் பதியும் போது அது தான் சார்ந்த அந்த சமூகத்துக்கு ஒரு கொண்டாட்டமாகவும் இருக்கும். அதே பிற சமூகத்திற்கு வந்து எப்படி தெரியும்னா, ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட் ஆகத்தான் செய்யும். ஒருவேளை அவங்க படத்தில் வந்து கண்டென்ட்டை நல்லா சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி சுயஜாதி பெருமை கூடாது, எல்லா ஜாதியும் அணைச்சி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் அவங்க சொல்லியிருக்கலாம், சொல்லிட்டு டைட்டில் வேணால் இப்படி வச்சுருக்கலாம். ஆனால் டைட்டில் இப்படி வச்சுட்டதால என்ன ஆயிரும்னா, மதுரை எங்கள் அடையாளம், மதுரை தான் எங்களுக்கு அடையாளம், படத்தை பார்க்காமலே எல்லாரும் பார்க்காமலே அவங்களோட மைண்டில் வந்து இது பதிவு பண்ணியிருப்பாங்க. நம்ம டே கூட நிறையா பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க அன்னைக்கு, அந்த மாதிரி இந்த டீசர் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லா இருக்கும். இப்போ கூட தேவர மகன் 2 கமல் சூர்யா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் கமல் இருக்காரு, இன்னொரு பக்கம் சூர்யா இருக்கிறாரு. சூர்யான்னு சொன்னாங்க, அஜித்தையும் சொன்னாங்க, அஜித்தையும் சொன்னாங்க, சொல்றாங்க, அதே தான் அதிகாரப்பூர்வமா அமிதாப் பச்சனையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் அது நம்ம அது சொல்ல முடியாது இல்லையா. அப்படி ஒரு இதை கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. சர்க்காருக்கு போட்டியா எத்தனை படங்கள் வருது தெரியுமா? சர்க்காருக்கு போட்டிலாம் இருக்கா? ஆல்ரெடி போட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுலாங்க. சாரி சாரி, விஜய் ஆண்டனி ரொம்ப அழகா ஒரு செய்தி சொன்னாரு, எனக்கு வந்து 10 மாசம் தான் குழந்தை உள்ள வச்சுக்க முடியும், 10 மாசம் ஆயிடுச்சு, அதனால ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ற பிளாக்ஸிப்பா அவங்க தானே, அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பிளக்ஸ் வச்சிருக்காங்க, அதுல வந்து விஜய் ஆண்டனி ஸ்டில் இருக்கு, கீழே எழுதிருமா இருக்கு விஜயுடன் போது, விஜய் ஆண்டனியுடன் போதாதே. அவர் சொல்லி வச்சிருப்பாங்கன்ற வாய்ப்பு இல்லை. விஜய் ஆண்டனி தான் அவரே சொல்லிட்டாரு, அவர் பெருந்தன்மையா வந்துட்டு விஜய பெருமைப்படுத்துற விதமா சொன்னதா சொன்னீங்களே. அவர் வந்துட்டு இல்லை, அது மட்டும் இல்லாம இன்னும் அவருடைய சாலி கிராமத்துல ஸ்டேட் பேங்க் காலனியில் தான் விஜயோட பழைய வீடு, அந்த வீட்டில் தான் விஜய் ஆண்டனி ஸ்டூடியோ இருக்குது, விஜய் ஆண்டனி அங்கே தான் இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துருக்காரு, அதனால் இது அந்த பிரச்சனைக்கு தீவி போடுறாரு இருக்காது. என்னடா ஒருவேளை சர்க்கார் ஃபுல்லாகி டிக்கெட் கிடைக்காதவங்களாம் திமிரு பிடிச்சவனுக்கு போகலாம், ஆல்ரெடி விஜய் ஆண்டனி மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நான் அதை மட்டும் சொல்ல வரல, வேறு என்ன படம் வருது? பில்லா பாண்டி. ஓ, தலை ரசிகர் வந்து தளபதியோட மோதுறாரு. தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு தலை தளபதி படங்கள் வந்து நிறைய நேரடியாக வந்திருக்கு. வில்லன் பகவதி, அது என்ன பண்டிகைன்னு தெரியல, வில்லன் பகவதி வந்திருக்குது, போக்கிரி ஆழ்வார் வந்திருக்குது, நிறைய படங்கள், ஆஞ்சநேயா திருமலை வந்திருக்குது, அதுக்கடுத்து ராஜா படத்தோட யூத் படம் வந்ததுன்னு சொல்லுவாங்க, இப்படி நிறைய வரிசைக்காக வந்திருந்திருக்கு. முதல் முறையாக ஒரு தலையோட ரசிகன் வந்து தளபதியோட வருது, அதனால தலை ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கலாம். இருக்கலாம். களவாணி மாப்பிள்ளையும் வருது, யோசிச்சு பாருங்க, களவாணி மாப்பிள்ளையும் ஒரு படம், களவாணி மாப்பிள்ளை. சரி சரி, பார்ப்போம் எந்த படம் ரசிகர்களோட இதயத்தை களவாங்க அப்படிங்கிறது. தீபாவளிக்கு முடிஞ்சு வீக்கெண்டு கலெக்ஷன் சொல்லிடும் இல்லையா. அப்போ அந்த சர்க்காரோட இத்தனை படங்கள் போட்டிடுது. ஆமா, ஸோ அப்போ சர்க்கார் இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி சமாளிச்சு எப்படி, அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க அரசாங்கத்தால் அரசாங்கம் நினைச்சா முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ விஜய் கையில் சர்க்கார் இருக்கு, சர்க்கார் தலைமையில் நிச்சயமாக இந்த தீபாவளி பயங்கரமா ஆட்சி அமைக்க நம்புவோம் நம்புவோம். அப்புறம் இன்னொன்று கேட்டியே, கதையில ட்விஸ்ட்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? கதையில ட்விஸ்ட் அப்படிங்கிறது இப்போ பாக்கிராஜ் சொன்னதா சொன்னதான் கரெக்டா இருக்கும், அதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சுட்டு எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு பாய்கிரேஷ் சொன்ன கதை, ஒரு குழந்தை வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டில் வந்து தான் அம்மாட்ட நடந்தது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு வழக்கம் போல் அவங்க அம்மாட்ட சொல்லிச்சுது, அம்மா காலையில் நான் அப்பாவை கொண்டாந்து காரில் விட்டாரா, சரி விட்டுட்டு நான் காரை விட்டு இறங்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டியில் அவங்களும் அவங்க பையனை காரில் கொண்டாந்து விட்டாங்க. உடனே அம்மாவை லேசாக முகமாயிருச்சு, அப்படியா, ஆமாம், அப்புறம் அவங்களும் நம்ம அப்பாவும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிச்சுதான். அந்த அம்மாவுக்கு இன்னும் முகம் விகாரமாச்சுது. பிறகு இப்போ ரெண்டு பேரும் அப்பா கார்கிட்ட வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கார் உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் அந்த மனைவிக்கு முகம் விகாரமாது. அப்புறம் அந்த குழந்தை கேஷுவலாக சொல்லுது, அப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி ஏற்றி விட்டு எங்களுக்கு முத்தம் கொடுத்தீங்கள, அதை மாதிரி நம்ம அப்பா அந்த ஆண்டிக்கு முத்தம் கொடுத்தாரு. இதுதான் கதையில் ட்விஸ்ட் நாங்க. இது இப்போ நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு பொருந்தோம், சொன்ன மாதிரி புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.